குட் ஈவினிங். ஆ சொல்லுங்கள். வெல்கம் டு ஆல் அந்தூர் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது, எங்கள் சர்ச் மூலயமா நாங்கள் ஆந்திராவுக்கு போனோம், கொத்தமல்லி பெட்டான்ற கிராமத்துக்கு போனோம். அந்த ஃபுட்டை பற்றியே தெரியாது, ஆனால் போகிற வழியில் ஒரு இடத்துல நின்று திருவள்ளூரில் கருப்பட்டி காஃபிகளில் நின்று டீ சாப்பிட்டோம். நான் கருப்பட்டி டீ குடித்தேன், நல்லா இருந்தது, டேஸ்ட்டாக இருந்தது. ஆனாலும் அந்த ஊர்லேயும் வச்சுருக்காங்கன்னா பாராட்டலாம், பெஸ்ட்டாக இருந்தது. நாங்கள் எல்லோரும் சாப்பிட்டோம், எல்லோரும் இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிட்டாங்க. ஆனால் கொஞ்சம் ரஷ் கம்மியாக தான் இருந்தது, சண்டேயில் கம்மியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அங்கே. அதுக்கப்புறம் திரும்பவும் நான் கொத்தமல்லிப்பேட்டாக்கு போயிருந்தோம். அங்கே போனால் அந்த வில்லேஜுக்கு போனோம், அங்கே சர்ச் புதுசாக இன்னாக்ரேட் பண்ணாங்க, அதுக்காக போனோம். அங்கே போகும்போது அந்த வில்லேஜில் இருக்கவங்க எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி கடைகள்லாம் விற்றாங்க. ஆனால் அங்கே போய் சாப்பிட போனோம் மத்தியானம் வெளியில். அந்த ஃபுட்டை பற்றியே தெரியாத வில்லேஜ்லேயும் ஃபாஸ்ட் ஃபுட் தான் பெஸ்ட்டாக இருக்குதுன்னு, அங்கே எல்லாமே ஃபாஸ்ட் ஃபுட்டு தான் இருந்தது. அங்கே ஒரு வீட்டில் பார்த்தா ஃபாஸ்ட் ஃபுட் செஞ்சுருந்தேன் ஒளியடி, அதை பார்த்தீங்க. அதுக்கப்புறம் நான் அங்கே ஒரு இடத்துல சாப்பிட்டோங்க, அப்புறம் நான் ஒரு இடத்துல போய் சாப்பிட்டேன் அந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு. இமீடியேட்டாக ரெடி பண்ணி கொடுத்தாங்க. ஓகே, மத்தியானம் பசியாக இருந்தால் சாப்பிட்டோம்னா டேஸ்ட்டாக இருந்தது, பரவாயில்ல, நல்லாவும் இருந்தது. ரேட்டும் நார்மலாக தான் இருந்தது. அந்த வில்லேஜ்லேயே வந்து பிரியாணி செஞ்சாங்க, விற்றாங்க. அதை நான் வாங்கிட்டு வந்து வீட்டில் வந்து சாப்பிட்டு பார்த்தேன்.